Hi friends, welcome to the free full test 3 kind of rank list in video. First place, Karthik Kamaraj, Tirupur, 181 question, correct answer. Next, Priya Sivakangai, 170 question, correct answer. M. Soundarya, Nagai, 170 question, correct answer. Next, the name is on the screen. மொத்தம் 44 பேர் மார்க் என்ட்ரி பண்ணிருக்கீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 140க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. கொஸ்டின் இந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃப் தான், ஜிகேலாம் கொஞ்சம் டஃப்பாக தான் எடுத்திருந்தோம். ஸோ 140க்கு மேலே எடுத்திருக்கக்கூடிய எல்லாருமே கண்டிப்பாக உங்களால் குரூப் டூ ப்ரிலிமினரி கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இந்த கட் ஆஃப் 140 அந்த ரேஞ்ச் தான் வரப்போகுது. 140 to 150 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஈஸியாக ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 130 to 140 இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இன்னும் கொஞ்சம் 140 மேலே எடுத்துருக்க முடியும். இன்னும் டைம் இருக்குது உங்களுக்கு. ஸோ இன்னும் இந்த ஒரு 15 days நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் குரூப் டூ ப்ரிலிமினரி ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் ஒரு 130 கம்மி பார்த்திங்கன்னா 3 பேர் தான் எடுத்துருக்கீங்க. ஸோ நீங்களும் எல்லாருமே கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக குரூப் டூ ப்ரிலிமினரி கிளியர் பண்ண முடியும். நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தமிழ், மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், அது கூட பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 8, 9, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னால ஈஸியாக உங்களால் நல்ல மார்க் ப்ரிலிமினரியில் எடுக்க முடியும். ஸோ ஈஸியாக இதில் நீங்கள் இந்த வெயிட்டேஜாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாக 140+ வந்து நீங்கள் ஈஸியாக மார்க் வாங்க முடியும். ஓகேங்களா? அதனால் கரெக்டாக பிளான் பண்ணி இந்த 15 நாள் கரெக்டாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களால் குரூப் டூ ப்ரிலிமினரி கிளியர் பண்ண முடியும். நம்ம சேனலில் குரூப் 4 ஜிகேக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து மே 15 ஸ்டார்ட் பண்ணுறோம். அதற்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. நன்றி, வணக்கம்.